ஆறாம் வகுப்பு இரண்டாம் பருவம் இயல் இரண்டு கவிதை பேழை ஆசார கோவை அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் கொள்கிறேன் ஆசார கோவை என்பது நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பாகும் இந்த கவிதை பேழையை இந்த இயலில் நாம் படிக்கப் போகிறோம் நூல்வெளி ஆசார கோவையின் ஆசிரியர் பெருவாயின் முள்ளியார் இவர் பிறந்த ஊர் கயத்தூர் ஆசாரக்கோவை என்பதற்கு நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு என்பது பொருள் இந்நூல் பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று இந்நூல் நூறு வெண்பாக்களை கொண்டது நுழையும் முன் நல்லொழுக்கமே நல்ல மனிதர்களை உருவாக்கும் நாம் ஒழுக்க நெறிகளை அறிந்தால்தான் அவற்றை பின்பற்றி நல்வாழ்வு வாழ முடியும் இந்த நோக்கத்திற்காகவே நம் முன்னோர் அறநூல்களை படைத்தனர் நாம் பின்பற்ற வேண்டிய நற்பண்புகளை அறநூல்கள் விளக்குகின்றன அவற்றை அறிவோம் வாருங்கள் நம்முடைய வாழ்க்கைக்கு துணையாக இருப்பது நல்ல ஒழுக்கங்கள் அத்தகைய நல்ல ஒழுக்கங்களைப் பற்றி நாம் இந்த பாடலின் மூலம் தெரிந்து கொள்வோம் பாடலை வாசிப்போம் நன்றியறிதல் பொறியுடைமை இன்சொல்லோடு இன்னாத எவ்வுயிருக்கும் செய்யாமை கல்வியோடு ஒப்புரவு ஆற்ற அறிதல் அறிவுடைமை தாரோடு நட்டல் இவையெட்டும் சொல்லிய ஆசாரவித்து மீண்டும் வாசிப்போம் நன்றியறிதல் பொறையுடைமை இன்சொல்லோடு இன்னாத எவ்வுயிருக்கும் செய்யாமை கல்வியோடு ஒப்புரவு ஆற்ற அறிதல் அறிவுடைமை தாரோடு நட்டல் இவையெட்டும் சொல்லிய ஆசாரவித்து பாடலுக்கான சொல்லின் பொருளை அறிந்து கொள்வோம் சொல்லும் பொருளும் நன்றியறிதல் பிறர் செய்த உதவியை மறவாமை ஒப்புரவு எல்லோரையும் சமமாக பேணுதல் நட்டல் நட்பு கொள்ளுதல் நன்றியறிதல் என்பது பிறர் செய்த உதவியை மறவாமை அதாவது பிறர் செய்யும் உதவியை நாம் மறக்கக்கூடாது பொறையுடைமை இன்சொல்லோடு இன்னாத எவ்வுயிருக்கும் செய்யாமை கல்வியோடு ஒப்புரவு என்பது எல்லோரையும் சமமாக பேணுதல் ஆற்ற அறிதல் அறிவுடைமை நல்லினத்தாரோடு நட்டல் நட்டல் என்பது நட்பு கொள்ளுதல் இவையட்டம் சொல்லிய ஆசார வித்து பாடலின் பொருள் பிறர் செய்த உதவியை மறவாதிருத்தல் பிறர் செய்யும் தீமைகளை பொறுத்து கொள்ளுதல் இனிய சொற்களை பேசுதல் எவ்வயிருக்கும் துன்பம் செய்யாதிருத்தல் கல்வி அறிவு பெறுதல் எல்லோரையும் சமமாக பேணுதல் அறிவுடையவராயிருத்தல் நற்பண்புகள் உடையவரோடு நட்பு கொள்ளுதல் ஆகிய எட்டும் நல்லொழுக்கத்தை விதைக்கும் விதைகள் ஆகும் அதாவது நாம் பிறர் செய்கிற உதவியை மறக்கக்கூடாது பிறர் செய்யும் தீமைகளை நம்ம பொறுத்துக்கணும் இனிமையான சொற்களை பேசணும் எந்த ஒரு உயிருக்கும் துன்பம் தரக்கூடாது கல்வி அறிவு பெறுதல் நாம் நல்லா படிக்கணும் எல்லோரையும் சமமாக பேணுதல் யார்கிட்டையும் நம்ம ஏற்றத்தாழ்வு காணக்கூடாது அறிவுடையவராக இருத்தல் நல்ல அறிவுடையவங்களாக நம்ம இருக்கணும் நட்பண்புகள் உடையவரோடு நட்பு கொள்ளுதல் நல்ல பண்பு நல்ல பழக்க வழக்கம் உள்ளவங்களோட நம்ம சேர்ந்து பழகணும் இந்த எட்டு பண்புகளும் நல்லொழுக்கத்தை விதைக்கும் விதைகள் நாம் நல்லொழுக்கத்தை சிறு வயதிலிருந்தே கற்றுக்கொள்ள ஆரம்பிக்க வேண்டும் மாணவர்களே இந்த பாடலிலிருந்து நீங்கள் என்ன கற்றுக்கொண்டீர்கள் நல்ல பழக்க வழக்கங்களை தெரிந்து அதன்படி நாம் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் மீண்டும் இயல் இரண்டு கண்மணியே கண்ணுரங்கு என்ற பாடலின் மூலம் சந்திப்போம் நன்றி